ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அஜ்மான்ல உள்ள ஒரு ஃபார்ம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஜ்மானில் இருக்குது. அஜ்மானில் இந்த ஹெலியோ பார்க் இருக்குது. இந்த ஹெலியோ பார்க்குக்கு அடுத்து வரதான் இந்த ஃபார்மு. இதை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம், இது பெரிய டிஃபிகல்ட் கிடையாது. இந்த ரூட்டை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிய வந்துடும். பொதுவாக நம்ம ஊரில் பெண்களை வந்து மண்ணோடு ஒப்பிடுவாங்க, அதனால தான் தாய் மண் தாய் நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு வந்து மண் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல மண்ணால் மட்டும்தான் நல்லபடியான விவசாயம் பண்ண முடியும், அறுவடைலாம் பண்ண முடியும். ஒரு மண் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த மண்ணை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மண் நல்லா இருந்தால் தான் அதில் வந்து அதிக அளவில் விளைச்சல் எடுக்க முடியும். அதே போல் ஒரு பொண்ணு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க வந்து ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி மண்ணை வந்து எப்பயுமே பெண்களோட ஒப்பிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலைவனத்தில் மண் எப்படி இருக்கும்னு தெரியும். பாலைவனத்தில் உள்ள மண் ரொம்ப பொல பொல பொலான்னு இருக்கும். அதில் வந்து வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி பண்ணுற கெப்பாசிட்டியே இருக்காது. ஆனால் அந்த மண்ணை வச்சே விவசாயம் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. நிறைய அறுவடை பண்ணுறாங்க, நிறைய அனிமல் ஹஸ்பண்ட்ரி பண்ணுறாங்க. ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்க்குறாங்க. இந்த மண்ணோட தன்மையே மாற்றிடுறாங்க, மண்ணை வந்து நல்லா ஃபர்டைலாக ஆக்கிடுறாங்க. அந்த ஆட்டு மாட்டுதோட சாணத்தை வச்சு அவங்க ஃபுல்லாக அதை கம்ப்ளீட்டாக மாற்றிடுறாங்க. முன்னாடி நம்ம துபாயில் போய் பார்த்த ஃபார்ம் வந்து அது வந்து கெமிக்கலாக இருந்துச்சு, பட் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது வந்து பியூர்லி வந்து கெமிக்கலே இல்லாத ஒரு விஷயமாக பார்த்தோம். ஃபுல்லாக இயற்கையான முறையில் அவங்க பண்ணுறாங்க. இது குண்டு குழியுமான ஒரு ரோடு, ரோடு இல்லாமல் இருக்குது. இந்த ஃபார்ம் பேர் சிடி ஃபார்ம். இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அந்த உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு அண்ணன் வீடு அதெல்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுடைய ஓனரோட ப்ராப்பர்ட்டி, அவங்க தான் இந்த இதை ரன் பண்ணுறாங்க இந்த ஃபார்மை. இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் to 1.5 ஏக்கர் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி அடிக்கிற வெயிலில் இவ்வளோ தூரம் அவங்க வந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் தான், ட்ரிப் இரிகேஷன் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பாட்டாக ஒரு 10 அடி 10 அடி தள்ளி எல்லாமே வளர்த்துருக்காங்க. முள்ளங்கியிலேருந்து புதினாலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. முட்டைக்கோசு, பந்தல்காயான பாவக்காய், பீன்ஸு, புடலங்காய் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு 10 அடி 10 அடி கேப் விட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. தக்காளி, முருங்கைக்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே வளர்த்துறாங்க. இதை வந்து நம்ம சண்டேயில் போனோம் அப்படின்னா வீக்கெண்டில் அவங்க வந்து முன்னாடி வந்து வெயிட்டை வச்சுருக்காங்க. அந்த வெயிட்டை வச்சு மெஷர் பண்ணி நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கு கிலோ எத்தனை கிலோவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வளர்க்குறாங்க. இந்த இதோட கழிவுகள்லாம் அந்த ஃபிஷ் டேங்கில் போகிற மாதிரி, இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸோட கழிவுகள்லாம் அதை சாப்பிட்டு அதெல்லாம் வளர்கிற மாதிரி. முன்னாடி ரொம்ப பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே குஞ்சு பொரிச்சிருக்கு. ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நீள் அகலமான ஃபிஷ் டேங்க்லாம் இல்லை, ரொம்ப ஷாலோவான வாட்டர் தான் இருக்குது. ரொம்ப தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஈஸியாக நம்மளே பிடிக்கிற அளவில் தான் இருக்குது. அது அந்த தண்ணியோட லெவலை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடில் வந்து முருங்கை மரமும் அகத்திக்கீரையும் தான் இருக்குது. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து பார்ட்டியெல்லாம் வேறு பண்ணுறாங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேலையாள் போட்டு அவங்க வந்து இந்த ஃபார்மை பார்த்துக்கிறாங்க. இங்கே விளையிறத வச்சே இந்த அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க. அந்த மாட்டிலருந்து பால் பீச்சி பாலை வந்து விற்கிறாங்க. 1 லிட்டர் வந்து 10 கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு காசுக்கு 10 × 20 2.5 கிராம்ஸ் வரும். மாட்டிலருந்து இங்கே வேணும்னா நம்ம கோழி அப்படியே வாங்கிக்கலாம். எந்த கோழி வேணும்னு கேட்குறோமோ அந்த கோழியை நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த கோழி அடைகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டு அது மேலே பார்த்தா ஒரு பந்தல் செடி, பூசணிக்கு பூசணிக்காய், இந்த மாதிரி பீக்கங்காலாம்
கொடி வகையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதிலே கீழேயே பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்காங்க. அது ஃபர்மெண்ட் ஆகிறப்ப அதிலிருந்து புழு பூச்சியெல்லாம் வருது. அந்த புழு பூச்சியை தான் இந்த கோழிகளுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த சாணத்தை வந்து செடிங்களில் போட்டு விடுறாங்க. அதுதான் அதுக்கு இயற்கையாக உரமாக இருக்குது, இயற்கையான உரமாக. நம்ம கண் முன்னாடியே எல்லாமே பார்க்க முடியுது. இவங்க எந்த கெமிக்கலையுமே ஆட் பண்ணல. நம்மளுக்கு கோழி வேணும்னா கூட எந்த கோழி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கோழி கொடுக்குறாங்க. அதே போல் கோழியோட முட்டை விற்கிறாங்க. இந்த ஆட்டில் பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடு வெள்ளாடு இருக்குது. இங்கே உள்ளே போனதுக்கு அவங்க வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே பண்ணலை. நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து அனிமலுக்கு ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண வைக்கலாம். அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே சொல்கிறது கிடையாது. இதுக்காண்டி இங்கே வந்து அனிமல்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே அந்த எந்த ஒரு அனிமல்ஸ் மேலேயும் நம்ம போய் நின்னோம்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே அடிக்கலை. அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல எந்த மாதிரி செடி போட்டால் அது வந்து வளர்க்க முடியும் அப்படின்றத பொறுத்து அவங்க நல்ல அந்தந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபைடாக வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள ஃபார்மு. இந்த ஃபார்முக்கெலாம் யாரும் அலோவ் பண்ணுறது கிடையாது. பக்கத்தில் உள்ள ஃபார்ம்லாம் அலோவ் பண்ணல. இந்த ஃபார்மில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த பூசணி பூ, பூசணிக்காக்காண்டி காய்க்காண்டி பண்ணியிருக்காங்க. அது குழியை வெட்டி அதில் வந்து வித வச்சு அறுவடை பண்ணுறாங்க. நிறைய கீரை மிளகாய் அதெல்லாம் பண்ணுறாங்க. இது வெளியில் பார்க்குறதுக்கு பச்சை பசேல் இருக்குது. பட் இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பாட்டில் வச்சா கூட வராது. இந்த மண்ணை வச்சு சரி பண்ணி அதை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். நல்லா ஃபுல்லாக க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்குது. பார்க்குறதுக்கே மைண்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கங்கே ஒரு டேட்ஸ் மரம் வச்சுட்டே இருக்காங்க. இது பெரிய ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக க்ளோஸ்டாக பண்ணியிருக்காங்க. உள்ளேருந்து பேர்ட்ஸ் எதுவும் வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எல்லா டைப் ஆஃப் பேர்ட்ஸும் வச்சுருக்காங்க. புறாலேருந்து கிளியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. மயில் கூட வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முயல் வந்து நிறைய அளவு வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. வாத்துலேருந்து இது ஆமையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து கத்தாலையுடைய பூ போட்டிருக்கு. இது வந்து நல்லா மண் வந்து ஃபெர்டைலாக இருந்து நல்ல உரம் கிடைச்சா தான் இது நடக்கும். முருங்கை மரத்துலேயும் நிறைய முருங்கைக்காய் இருக்குது.
இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்ட்டுக்கு வேணும்னாலும் ரெண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷனு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இதில் கூட போய் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த கோர்ட்லலாம் பார்த்தா ரெண்டு டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்ற மாதிரியும் விளாண்டுக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற அனிமல்ஸுக்கான ஃபுட்டு. வெளியிலேருந்து வாங்குறத ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இதுக்குள்ளார இருந்தே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அந்த புல்லுக்கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மான் ஆடு மாடு எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இதை தனியாக வந்து இது போட்டு வச்சுருக்காங்க. சும்மா ஏனோ தானோன்னு வைக்காமல் நல்ல ஒரு திங்க் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நல்லா கரெக்டான ஒரு மாடலாக வச்சுருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா பெரிய கூண்டு வச்சுருக்காங்க. கூண்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா எல்லா வகையான பறவைகளும் வச்சுருக்காங்க. இது எப்படி கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுறோமோ அதே போல் இங்கே உள்ளே போயிட்டு காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து இங்கே வந்து மெஷர் பண்ணிக்கிறாங்க. மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இது முட்டை பார்த்திங்கன்னா 1 gram 50 cents ஒரு முட்டையோட விலையை. அங்கிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 1 liter பாலோட விலை 10 grams சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தோம்னா ஒரு முட்டையோட விலை நாட்டுக்கோழி முட்டை 30 rupees, 1 liter பாலோட விலை 200 rupees. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக மிக நன்றி. வணக்கம், நாளை சந்திப்போம். பாய்.